அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. நான் உங்கள் ஃபாத்திமா ரேனோசா. நம்ம நாட்டில் பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவமாச்சும் நிகழும். ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒரேடியாக 5 பேர் இறந்து போயிட்டாங்க. இது ஒரு 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 கேங்ஸ்டர் கல்ச்சர் உருவாகுதா நம்ம நாட்டிலன்னு பார்த்தா, எது என்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போதான் தெரியுது. பாதாள உள்ள கோஷ்டினர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. தெற்கு அதிவேக வீதி, அதாவது வெளியத்த பகுதி, ஹம்மாந்தோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல தங்காலை அப்படிங்கிற ஏரியாவில் தெற்கு அதிவேக வீதியில் இன்னைக்கு காலையில 7:45 டு 8:30 வாக்கில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அப்பே ஜனபல அப்படிங்கிற கட்சி, இந்த கட்சியில தான் ஞானசார தேர்தல் வந்து அங்கம் வகிச்சிருக்காரு. அந்த கட்சியினுடைய தலைவர் சமன் பெரேரா அப்படிங்கிறவர் வந்து அந்த இதுல வந்து உயிரிழந்திருக்காரு. அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான். இல்ல என்ன நடந்திருக்குன்னா, இவங்க அந்த வெளியத்திலிருந்து வெளியே வர பகுதி, ஹைவேயை விட்டு வெளியே வர பகுதியில ஒரு உணவகம் ஒன்றுக்கு சாப்பிட போயிருக்காங்க. இவங்க போயிருக்காங்க வெள்ளை நிற டிஃபெண்டர்ல வந்து போயிருக்காங்களாம். போயிட்டு சாப்பிட இறங்கின டைம்ல பச்சை கலர்ல கெப் ஒன்று அங்க வந்திருக்கு. வந்த கெப்ல உள்ளவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களை அங்க வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பாட்லயே 4 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. அது இடம் எல்லாமே ரத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தர் தங்கால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. போன உடனே அங்க ஒருத்தர் இறந்து போயிட்டார். என்ன நடக்குது நம்ம நாட்டுல, துப்பாக்கி கலாச்சாரம் வந்து தலை தோங்கி விட்டதா அப்படின்னு கேட்டா, இது இல்லாம இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இதை யார் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா பாதாள உலக கோஷ்டியினர் தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கதை அடுப்படுது. பட் எது உண்மை அப்படின்னு வந்து தெரியாது. நிஹால் தல்து அவர்கள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை, இந்த சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக 6 குழுக்கள் கொண்ட ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. தென் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபரின் கண்காணிப்புல இந்த விசாரணைகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பட்ட பகல்ல, அதாவது காலை நேரத்துல, அதுவும் ஒரு ஹைவே ரோட்ல, கேமராக்கள் இல்லாம இருக்காது, சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அப்படியான ஒரு ஒரு ஹைவே ரோட்ல அந்த ஏரியாவில் நடக்கிற ஒரு சம்பவம், அதை குற்றவாளியார்னு பிடிச்சிக்க முடியாத காவல்துறையினர். இது வந்து இது ஜஸ்ட் ட்ராமா மாதிரி பண்றாங்க. ஏன்னா இது பண்ணவங்க தெரிஞ்சாலும் வெளியே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பண்ணவங்க சில நேரம் வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம் இல்லையா. இப்போ பாருங்க, இப்போ யுக்தி அப்படிங்கிற பேர்ல இப்போ நிறைய பேர் அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க யுக்தி அப்படிங்கிற பேர்ல டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, இல்லாதவன்கிட்ட இருக்குன்ற மாதிரி காமிக்கிறீங்க, அதையெல்லாம் நீங்க காட்டுற. நீங்க பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய மினிஸ்டர்மார், அமைச்சர்மார், பெரிய அரசியல் புள்ளிகள், இந்த குடு பிசினஸ், கஞ்சா பிசினஸ், போதை கடத்தல் இதெல்லாம் பண்றவங்க, இவங்கெல்லாம் நீங்க பிடிக்க மாட்டேங்கிறீங்க. என்னன்னா பண்றதே கவர்மெண்ட் தானே, அரசுக்கு தேவையான ஆட்கள், அரசுக்கு வந்து தலைகுனிஞ்சு போறவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரையும், ஏனைய 4 பேர் கட்சியில உள்ள உறுப்பினர்களாக இருக்கலாம், அவர்களையும் நடு ரோட்ல வச்சு ஷூட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது ஒரே டைம்ல 5 உயிர்கள் போயிருக்கு அப்படின்னா நம்ம நாட்டுல வாழறது கஷ்டம். இப்ப இது வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஏனைய அரசியல் கட்சிக்காரன் என்ன பண்ணுவான்னா, அரசியல் மேடைகளை ஏறி பேசுறதுக்கு பயப்படுவான். இப்போ இங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மாத்திரம் இல்ல, இது வந்து ஒரு ஒரு நைட்ல நடந்த விஷயமும் கிடையாது, இது வந்து நல்ல வெளிச்சத்துல நடந்த ஒரு விஷயம். இப்ப நாளைக்கு கட்சி கூட்டங்கள், மேடை பேச்சுக்கள், அரசியல் பிரசாரங்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு போறதுக்கு, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மேடை ஏறி பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுற ஒரு நிலைமை நம்ம நாட்டுல வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறதான் இதனுடைய பிரதிபலன் சொல்லலாம். இதனுடைய அந்த இந்த சம்பவத்தினுடைய தாக்கமே அதுதாங்க. யாரா இருந்தாலும் ஷூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதைத்தான் இங்க கொடுக்குது. இதுக்கு பின்னாடி பாதாள உலக கோஷ்டினரோ, அரசியல் சார்பா வர்களோ, என்ன பிரச்சனையோ, ரெண்டு கோஷ்டிக்கு இடையில உள்ள பிரச்சனையா இருக்கலாம், அது வேற மேட்டர் அது. ஆனா இது கொடுக்கிற மெசேஜ் என்னன்னா, ஓவரா பேசினா போட்டுருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்படிதான் எங்க என்னத்தை எங்க சுத்தி பேசினாலும் அதுதான் மெசேஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம நாடு எங்க போயிருக்குன்னு பாருங்க. ஒரு ஒரு கேங்ஸ்டர் கல்ச்சர் வந்து நம்ம நாட்டில் உருவாயிட்டு அதுல அந்த என்ன மாற்றமும் கிடையாது அப்படிங்கறதான் உண்மையான விஷயம். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, தம்பதெனிய அப்படிங்கிற பகுதியில நேத்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கூட்டம் பிரசாரம் நடந்துச்சு. அதுல வந்து ஹிருணிகா அவர்கள் வந்து அதுல பேசினதுல 2 கட் நான் எடுத்து வச்சிருக்கேன்.
அதுல வந்து சாராம்சத்தை சொல்றேன். அனுரகுமார் திசாநாயக் அவர்களை பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. அனுரகுமார் அவர்கள் ஃபைல்களை தூக்கிக்கிட்டு அவன் கல்ல இவன் கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் பேசி திரிகிறாரே ஒழிய அவர் எதுவுமே செஞ்ச மாதிரி கிடையாது. அவர் வந்து கட்சியோட பேரை மாத்தி வச்சுட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் இன்னைக்கு எல்லாரையும் வந்து இழுத்து வந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை சாடி வந்து பேசியிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க வந்து அண்மையில சமன்மலி குணசிங் அப்படிங்கிற அந்த கட்சியில் உள்ள ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியில் உள்ள உறுப்பினர் ஒருத்தர் வந்து விபச்சாரத்தை வந்து நாங்க, அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்க அதை வந்து சட்டபூர்வமாக்குவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருணிக்கு அவங்க வந்து அது சம்பந்தமா பேசியிருந்தாங்க. நான் இறங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். விமல் ரத்நாயக் அவர்களுடைய மனைவி தானா சமன் மலி அவங்க. சோ விமல் ரத்நாயக்கே ஏற்கனவே அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் தானே, மீட்டிங் எல்லாம் வருவாரு. சோ இதுல நான் உங்ககிட்ட கேக்குற விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர்ல இவங்களுடைய அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்துச்சுனாக்கா உங்களுடைய பிள்ளையை நீங்க இப்படி ஒரு வேலை செய்ய அனுப்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. அதோட அங்க பௌத்த மதகுருமார்கள் இருந்தாங்க, அவர்களை பார்த்து வந்து பேசியிருந்தாங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன், சஜித் வந்து அரசியலுக்கு வந்து ஆட்சி கதிரையில இருந்தா எல்லாருக்கும் அரசியல் பண்ணலாம். அனுரா அரசியல் வந்து ஆட்சி கதிரையில அமர்ந்து ஜனாதிபதி ஆயினா இந்த நாட்டுல யாருக்குமே அரசியல் பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த கட்ட அப்படி ஃபுல்லா பாருங்களேன். முகாந்தமே ஆபே ரட்டே ஹதன் ஹதன் விகுர்த்தி ஓப ஹிதனாத மே ரட்டே ஓய 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 லிங்கிக சமிகேக் விதிர வட கர்நாடக வடா வென ரசாவல் நத் காந்தாவக் ஏ லிங்கிக சமிகேக் விதிர ரசாவட யன்னே கரන්න දෙයක් නැතිම තන අසරණව උන තන එහෙනම් අපි මොකද්ද කරන්න ඕනේ එහෙනම් කරන්න ඕනේ අපේ ආර්ථිකයට කාන්තාව දායකත්වය දක්ව ගන්න කොහොමද කාන්තාවව එක්කහු කරගන්නේ කොහොමද කියන එකේ වැඩපිළිවෙල හදන එක නෙවෙයිද ඒ නම් නාට්‍ය වල வந்து வேற வேலையே இல்லையா பெண்களுக்கு பாலியல் தொழில் செஞ்சு தான் வந்து பொழைக்கணுமா. சோ ஒரு ஒரு பெண் வந்து ஒரு பிள்ளைய வந்து கருவுல சுமந்து பால் கொடுத்து பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த மாதிரி தொழில அனுப்புவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கொள்கையவா இவங்களுடைய கட்சி வந்து கொள்கையா வச்சிருக்கு, ஜேவிபி அவர்கள் ஜேவிபி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டது வந்து நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா பாருங்க. அத ஜப்பானே அவருத்தகட அப்படி பஹலோஸ் தாஹக் ஏ நர்சிங் கியா எம் நத்தம் வெடிஹிட்டியன்கே சௌக்கிய சேவா ඒ වගේම දරුවන්ගේ සෞඛ්‍ය සේවා වලට ඒ නිලධාරිනියන් ඉල්ලලා අපේ රටවල් වලට එවනවා 15,000 20,000 අපිට නෑ එහෙමද කාන්තාව එහෙම නැත්තම් තරුණිය ඔය රටවල් වලට යවන්න ඇයි පුහුණුවක් නෑ එහෙනම් මොකද රටක් ඇතුලේ කරන්න ඕනේ මේ එක එක බෞද්ධ ධර්ම දර්ශනයෙන් විතරක් නෙමෙයි නීතියෙන් පවා තහනම් වෙච්ච රැකියාවල් නීතිගත කරන එකද එහෙම නැත්තම් අපේ නිවසේ ඉන්න කාන්තාව තරුණිය යුවතිය ලෝකයේ තියෙන ඒ ලෝක වෙළඳපොළට ලෝකයේ වෙළඳපොළට අවශ්‍ය විදිහට ඔවුන්ගේ දැනුම ඔවුන්ගේ තාක්ෂණය ඔවුන්ගේ වැඩ ඔවුන්ගේ කාර්යභාරය මෙහෙදී අපි සකස් කළ යවන එකද අදෝ இன்னொரு விஷயம் இருනිකා சொல்லிருந்தாங்க ගෝඨාභය රාජපක්ෂ අවර්ගල් ஜனாதிபதி வேட்பாளராக வர்றதுக்கு முன்னாடி அவங்க பேர் கொடுப்பாங்க இல்லையா வேட்பாளராக வர்றதுக்கு, அந்த நேரத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அவர் ஒரு கல்லர்ன்னு நான் சொல்லியிருந்தேன், அவர் ஒரு கொலைகாரர்ன்னு சொல்லியிருந்தேன், அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் கிட்டத்தட்ட 31 மேற்பட்ட வழக்குகள் வந்து நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அவரால் நாட்டை வந்து காப்பாற்ற முடியாது, அவர் ஒரு மோடை அப்படின்லாம் நான் சொன்னேன். ஆனா சஜித் பிரேமதாஸ் அவர்களால் வந்து அவர் வந்து மனிதாபிமானத்தை விரும்புறவர், மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். ஸோ இதுல வந்து நீங்க எதையாச்சும் வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அப்பவே சொன்னேன், அதே மாதிரி தான் நான் இப்பவும் சொல்றேன். அதனால நீங்க வந்து ஒரு ஊழல் கொலை கொள்ளை இதை விரும்புறீங்களா, மனிதாபிமானம் சேவை மக்களுக்காக வாழறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க வந்து விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாருமே இப்ப பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க, கோட்டாவை நாங்க தான் வீட்டுக்கு அனுப்பினோம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் முறையாக நாங்க தான் பயப்படாம எங்களுடைய பெண்கள் அணிதான் கோட்டாவை ராஜபக்ஷ அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கோட்டா வா வெளியே அப்படின்னு சொல்லி நாங்க தான் கூப்பிட்டோம். அது எல்லாரும் நீங்க மறந்துட்டீங்க, அதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜேவிபியினர் வந்து எல்லா மேடைகளிலையும் வந்து வெங்காயம் விலை கூடி போச்சு, கேரட் விலை கூடி போச்சு, அரிசி விலை கூடி போச்சு, அது இதாயிருச்சு, இது இதாயிருச்சு, ராஜபக்ஷ ஆட்கள் வந்து கல்வர்கள், அவங்க தான் ஊழல் பண்ணாங்க, அவங்க தான் கொலைகாரர்கள் தான் இந்த அரசாங்கம், அதாவது ஜேவிபியினுடைய ஆட்கள் எல்லா மேடைகளையும் பேசி திரிகிறது. அவங்களுக்கு அதை விட்டா வேற எதுவுமே தெரியாது. அதையே பேசி பேசி அவங்க அதையே பேசி பேசி
பேசி நாமளும் அதையே கேட்டு 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 நமக்கும் பழகி போயிருச்சு. சில விஷயங்களை வந்து நீங்க மைண்டுக்கு எடுக்கணும், யோசிச்சு செயல்படணும். அடுத்து வரப்போற ஆட்சியில நீங்க சொதப்பினீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில, அதாவது அரசியல் வாழ்க்கையிலே நம்மளுடைய நாட்டினுடைய எதிர்காலம், நாட்டினுடைய வரலாறுல கலாச்சாரம் இல்லாம போகும், அரசியல் ஒழுங்கான அரசியல் இல்லாம போகும், மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இப்படி எல்லாரும் எல்லாமே வந்து சீர்குலைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தான் அவங்க பொதுவா அவங்க பேசின ஒரு 20-24 நிமிஷத்துல அவங்க பேசியிருந்தாங்க. பாருங்களேன், அபேட்சிக்க விதியட நாம பே மே மனுஷ மோடே கிசி தினக்கு தேசபாலனை கருவு புத்தலே நெவை ஓட ரட்ட பாலனை கரண்ட பே ஓ மினி மருவே ஓ வஞ்சாக்காரே மம ஏதாவசல கியூவா ஒபட சமஹரட மத கேதி ஒபட ஆப்ஷன் දෙකක් තියෙනවා එකක් එක පැත්තකින් තරාදී ඉන්නවා ගෝඨාභය රාජපක්ෂ ඔහුට තියෙනවා නඩු 32ක් ඔහු මිනි මරලා තියෙනවා මිනි මරීමට තැත් කරලා තියෙනවා මිනි මරන උපදෙස් දීලා තියෙනවා ඔහුට වංචා දූෂණ නඩු තියෙනවා මෙහා පැත්තේ ඉන්නවා සජිත් ප්‍රේමදාස ඔහුට එක නඩුවක් නැ වංචා දූෂණ චෝදනාවක් නැ ඉතිහාසයේ කළු පැල්ලමක් නැ එහෙම කියද්දිත් අපේ රටේ අම්මලා තාත්තලා පොලිමේ ගිහින් ඉතාමත් පැහැදිලිවම මේ රටේ මිනිස්සුන්ව තෝරගන්න අවස්ථා දෙකක් තිබ්බා දවසක සමන්මලි කියලා ඔවුන්ගේ ඉන්නවා ප්‍රාදේශීය නායිකාවක්. ඇය තමයි ඒ කාන්තා සංවිධානයේ ඉන්න ප්‍රධාන කතිකයා. ඇය කියනවා ඇය තමයි විමල් රත්නායක මැතිතුමාගේ බිරිඳ. ඇය කියනවා මේ රටේ ඔවුන්ගේ විවස්ථාවේ හොඳේ ඔවුන්ගේ විවස්ථාවේ සඳහන් කරලා තියෙනවලු ගණිකා වෘත්තිය එහෙම නැත්නම් ලිංගික ශ්‍රමිකයා කියන එක්කෙනා නීතිගත කරන්න ඕනේ කියලා. ඒ වචනෙම කියනවා. මම හිතනවා ඇයට වැරදෙන්නේ නැති සාමාන්‍යයෙන් විවස්ථාවන් වල ඒ වගේ කතා කියන්න බෑ. විවස්ථාවක තියෙන පක්ෂය තුලේ සිද්ධ වෙන දේවල්. ඇයි කියන්නේ ඇත්තේ ඔවුන්ගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ තියෙන එක. ඊවසේ මං ගිහලා බැලුවා ඇත්ත එහෙම එකක් තියෙනවා. ඇයි විතරක් නෙමෙයි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීනි හරිනි අමරසූරිය මැතිණියත් ඔය කතාවම කියනවා. ඔවුන් දෙදෙනාම කියනවා ගණිකා වෘත්තිය නීතිගත කරන්න ඕනේ කියලා. ආදරණීය අම්මේ මාස 10ක් ඔය බඩ ඇතුලේ දුවෙක් හදලා ඔළුව අතකට ගා ආදරෙන් තමුන්ගේ ලේ ටික කිරි කරලා පෝලා. ඒ ඔළුව අතකට ගා ලේ ටික කිරි කරලා පෝනකොට මොන අම්මද ප්‍රාර්ථනා කරන්නේ මගේ අම්මා මගේ දුව මේ වගේ රස්සාවකට යනවා කියලා ඔය අම්මලා ප්‍රාර්ථනා කරනවද? ඔබ හිතන්න අඩුම ගානේ ඒ කාර්තව්‍ය කරන එහෙම නැත්නම් ඒ රස්සාව කරන අම්මා කෙනෙක්වත් அடும காணி ஹீனகின்வத் இதனவத தமுங்கே துவ வேரசாவட தானோ கியன. அதோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து நான் இன்னைக்கு நியூஸ்ல சொல்லணும். இன்னையில இருந்து ஒரு விஷயம் நடைமுறைக்கு வருதான். அதாவது கொழும்புக்குள்ள புதிதாக என்டர் ஆகிற வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இனிமேல் சிசிடிவி கேமராக்கள் மூலமா கண்காணிக்கப்படுமாம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 108 சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டு எந்த வாகனம் எங்க போகுது, யாரு வந்து போக்குவரத்து விதிமுறைகளை வந்து மீறுறாங்க அப்படிங்கறத வந்து அந்த கேமராக்களை வந்து பதிவு செஞ்சு அந்த வாகனம் யாருடைய முகவரியில இருக்கோ அந்த முகவரிக்கு அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சட்டத்தை வந்து போட்டு வச்சிருக்காங்களாம். இதனை வந்து இந்த தனியார் பஸ் உரிமை சங்கம் வந்து எதிர்த்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிவருது. நல்ல விஷயம் தான், நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் போட்டுட்டு வரீங்க. பட் இதன் மூலமா என்னென்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது ஒரு வகையில நல்லா ரொம்ப ஃபாஸ்டா போற பஸ்ஸை வந்து பிடிக்கலாம். போக்குவரத்து விதிகளை மீறுறவங்க திடீர்னு பஸ்ஸை வந்து ஏறுறதுக்கு முன்னாடி திடீர்னு இழுக்கிற பஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல வந்து அகப்பட்டுச்சுன்னா நீங்க அவங்களுக்குரிய தண்டனையை வந்து கொடுக்கறதுக்கும் இது வாய்ப்பாக அமையும். ஆனா அப்படிப்பட்டவர்கள் தப்பு செஞ்சுட்டு பெரிய பெரிய புள்ளிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து அதை மறைச்சிங்கன்னா தான் இங்க வந்து எதுலையுமே வேலை இல்லை அப்படின்னு சொல்லலாம், எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லியாகணும். மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவஞ்சலி வந்து நேத்து 21ஆம் திகதி கண்டியில வந்து நடந்திருக்கு. இந்த நிகழ்வுல பல பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இலங்கை இந்திய நட்புறவு ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் நேற்று டெவோன் மண்டபத்துல நடந்திருக்கு. இதனுடைய ஏற்பாட்டாளர் தேசபந்து எம் தீபன் அப்படிங்கிறவங்க தான். இவங்க தான் இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செஞ்சு ரொம்ப அழகான முறையில நடத்திருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பல ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள், சமூக சேவையாளர்கள் அப்படின்னு பல பேர் வந்து கலந்துகிட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தி அந்த நிகழ்வை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது அதாவது இது இதன் மூலமா நமக்கு விளங்குற விஷயம் என்னன்னா இந்தியாவினுடைய தமிழகத்துல ஒரு அரசியல் தலைவர் மறைந்தாலும்
அதனை வந்து அவருக்குரிய மரியாதையை வந்து நம்ம எங்க இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து இவங்க வந்து காமிச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்த விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நாட்டுல அதிகமானவர்கள் ரத்த அழுத்தத்துக்கு ஆளாக இருக்காங்களாம். இப்போ உள்ள இந்த பொருளாதார பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து உயர் ரத்த அழுத்தம் இல்ல என்னென்ன நோய் வரும்னே தெரியாம இருக்குங்க. நாட்டுல இடம்பெற அந்த துப்பாக்கி சூடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே பயமா இருக்கு எல்லாருக்குமே. ரோட்ல போறதுக்கே பயமா இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து போற போக்க பாருங்க. சோ இதுதான், நாளைக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.